நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்ய நியாயகலாபேன மகதா பாரதேன ச உபபிரம்மித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே. விஷ்ணுவனுடைய அவதாரமாகவே கொண்டாடப்படுபவர் வேதவியாசர். ரிஷிகள் முனிகள் சிறந்த நன்மையை நமக்காக நினைப்பவர்கள். முனி என்ற சொல்லுக்கே மனநசீலன் என்று பொருள் கூறுவார்கள். யார் ஒருத்தர் மற்ற பேருடைய நன்மையை விரும்புகிறாரோ, அதற்காக தீர்க்கமாக சிந்திக்கிறாரோ, தன் சிந்தனையெல்லாம் எழுதி வைத்து உலகத்தில் பரப்புகிறாரோ, அவரே ஞானி என்னும் முனி என்னும் ரிஷி என்னும் கொண்டாடப்படுகிறார். மந்திரத்தை கண்டவர்கள் ரிஷிகள். பிறருக்காக சிந்திப்பவர்கள், தாங்களே பகவானை தியானிப்பவர்கள் முனிவர்கள். இதிலெல்லாம் சிறந்தவர்தான் வேதவியாசர். வியாசரின் பெருமை வேதங்களையெல்லாம் நமக்கு பிரித்து கொடுத்தவர். ஆகவே அந்த ஆழ்ந்த கடலனுடைய ஆழத்தையே கண்டவர். அவர் நான்கு வேதங்களை பிரித்து அதற்கு வலு சேர்ப்பதற்காக, வேதங்களுக்கு வலிமை சேர்ப்பதற்காக இதிகாச புராணங்களையும் உலகத்தில் பரப்பினார். அதிலும் மகாபாரதம் ஓர் அற்புதமான காவியம் அல்லவா, சிறந்த இதிகாசம். 1.5 லட்சம் ஸ்லோகங்கள், 18 பருவங்கள், இதற்குள்ளே அடங்கியவைதான் விஷ்ணு சஹஸ்ரநாமமும் பகவத்கீதையும். இந்த ரெண்டும் நமக்கு ரெண்டு மாணிக்கங்கள், ரெண்டு கண்களைப் போன்றவை. இதில் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை. இப்படிப்பட்ட வேதவியாசர் விதுரர் மூலமாக திருதராட்டிரனுக்கு எத்தனையோ நீதிகளை உரைத்து வருகிறார். அவற்றைத்தாம் நாம் கடந்த சில நாட்களாக பார்த்து வருகிறோம். இப்போது நண்பனை தேர்ந்து கொள்வது எப்படி, இன்னார் நம்ம நண்பன்னு தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த சரித்திரம் கூறினார் பார்த்தோம். நம்முடைய புத்தியை உபயோகப்படுத்தணும், அனுபவத்தை உபயோகப்படுத்த வேண்டும், பிறத்தியாரிடத்தில் விசாரித்து கொள்ள வேண்டும், நாம் கண்கூடாக பார்க்க வேண்டும். இதே போலத்தான் சுக்ரீவனிடத்திலே ராமன் தோழமை கொண்டார். ஏன் விபீஷணனிடத்தில் நட்பு கொண்டார், ஏற்கனவே சொன்னேன். பலரிடத்திலையும் விசாரித்தார். ஹனுமானும் நல்லவன் சொன்னார், சூர்ப்பணகையும் நல்லவன் சொல்லியிருக்கிறாள். இவரே இதோ சரணாகதி பண்ணுறதுக்காக விபீஷணன் வந்து நின்றான் என்று பார்த்து தெரிந்து கொண்டார். ராமனுக்கு இல்லாத அனுபவமா, அதுவும் புரிஞ்சு விட்டார். புத்தியால் யோசித்து பார்க்கிறார், ஏற்கனவே விபீஷணன் பிரம்மாவிடத்தே தர்ம சிந்தனையைத்தான் வரமாக வேண்டி பெற்றான். தூக்கம் வேணும்னு கும்பகர்ணன் கேட்டான், சொத்து வேணும், என்ன ஆறு ஜெயிக்கக்கூடாது, உயிரே போகக்கூடாது, மரணமே கூடாது, அமரத்வம் வேணும் என்று ராவணன் கேட்டான். ஆனால் இது எதையுமே விபீஷணன் கேட்கவில்லை. தர்ம சிந்தனை வேணும், நல்லவனாக வாழணும், அதை கொடு போறோம், அதிலேருந்தே அவன் நல்லவன் தெரிஞ்சுக்கலையா. அப்போ விபீஷணனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு அவன் வேற கேட்டதுலேயும் தெரிஞ்சுக்கலாமே. என்ன, யாருமே அந்த இடத்துல போய் பேச மாட்டார்கள். உண்மையான ஆசை என்னவோ, ஒரு பெரிய தெய்வம் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறார், என்ன வேணும்னு கேட்கிறார்னால் அப்போ நம்ம உண்மை ஆசையை சொல்லிடுவோம், அந்த இடத்துல மாற்றி பேச மாட்டோம். இதே யாரான உலகத்து மனிதர்கள் கேட்குறார்கள். இப்போ எங்கிட்ட ஒருத்தர் பேட்டி எடுக்கிறதுக்காக வந்து, உனக்கு இருக்கிறதுலையே எந்த ஊர் ரொம்ப பிடிக்கும், எங்கே நீர் பண்ணியிருக்கிற உபன்யாசம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நான் இப்போ என்ன சொல்லுவேன், இங்கே ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், இப்போ இந்த ஊரில் ஒன்று பேசின்னு இருக்கேன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு ஊர், அந்த ஊரில் பேசின்னு இருக்கேன். அந்த ஊருக்காரா வந்து கேட்டால் எல்லாத்த விட எனக்கு இந்த ஊரில் பேசுறது தான் பிடிக்கும் அப்படின்னு விடுவேன். இந்த ஊர்னு சொல்லி வச்சுட்டா அதில் ஒரு லாபம் இருக்குது. ஏன்னா இந்த ஊரில் பேசுறதுன்னா இந்த பேட்டி எந்த இடத்துல ஒலிபரப்பினாலும் அது அந்த ஊர்னு வச்சுடலாம். மூலியம் அந்த ஊர் பேரை கூட சொல்ல மாட்டேன், ரொம்ப சாமர்த்தியமாக எனக்கு இந்த ஊரில் சொல்லுவது தான் பிடிக்கும்னால் கேட்டவருக்கு ரொம்ப திருப்தி. ஆனால் எனக்கு தெரியும் நான் உண்மையாக பேசலைன்னுட்டு. அதனாலே இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை பேசுறதெல்லாம் போய் பேசிடுவோம். ஆனால் ஒரு தெய்வம் வந்து வரம் என்ன வேணுமோ கேள் என்று சொன்னால் போய் பேசுவோமா? அதனால தான் விபீஷணன் தெய்வத்திடத்திலேயும் தர்ம சிந்தனமே வேணும், நான் தார்மிகனாக வாழணும் என்று கேட்டுருக்கார். அப்போ அந்த செய்தி ராமனுக்கு தெரியறது, அதை நன்கு விசாரிச்சுன்னு விட்டார். அதனால தான் அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டார். இப்போ நம்ம பொண்ணுக்கு பிள்ளை பார்க்கறதுக்கு ஆரம்பிப்போம், பிள்ளைக்கு பெண் பார்க்கறதுக்கு ஆரம்பிப்போம். அப்போ விசாரிக்கணுங்கிறாள் வந்து, பிள்ளை நல்லவனான்னு விசாரிக்கணும், பொண்ணு எப்படிப்பட்டவள், நல்ல குணவதி தானா என்று விசாரிக்கணும்னா எங்கே போய் கேட்கப்போ? ஒன்றும் நேராக பெத்தவாழ்கிட்ட போய் கேட்கணும். அவர்கள் ஒரு யாராக இருந்தாலும் என் பொண்ணு நல்லவோ என் பிள்ளை நல்லவன் தான் சொல்ல போகிறா. அப்புறம் வேலை பார்க்குற கம்பெனியில் போய் விசாரிக்கணும், அதை யார்கிட்ட விசாரிக்கணும்னு நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அங்கேயும் ஆபத்து பாருங்க. இந்த நாம் எந்த மாப்பிள்ளையை பார்த்துட்டு இருக்கோமோ, இப்போது ஒரு ப்ரப்போசல் இருக்கா, அவருக்கு அந்த கம்பெனியில் வேண்டாத வாழும் இருக்கலாம், அவருக்கு அந்த கம்பெனியில் ரொம்ப நெருங்கின வாழும் இருக்கலாம். இப்போ ஒருவேளை அவர் ரொம்ப நல்லவர்னே வச்சுப்போம், அப்போ நெருங்கினவர்களுக்கெல்லாம் நல்லவர்னு சொல்லிடுவா.
ஆனால் இவருக்கு வேண்டாதவர் வேணும்னு அந்த நல்லதையே நம்மக்கிட்ட கெட்டதாக திரிச்சு விட்டுடுவார். நம்ம குழம்பி போய் இது ஆயிரங்காலத்து பயிர், நம் பொண்ணு வேற ஒழுங்காக இருக்கணும், இது நமக்கு ஏன் பொல்லாப்பு, வேண்டாண்ணா இதை விட நல்ல பிள்ளையாக பார்ப்போம்னா தள்ளிண்டே போகிறது. இன்றைக்கி நிறைய இடத்துல தள்ளிண்டே தள்ளிண்டே போகிறதுன்னா இந்த விசாரிக்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குது. சொல்கிறவர்களும் நேர்மையாக சொல்ல மாட்டேங்கிறார்கள். இது இப்படித்தான் அப்படித்தான்ங்கிறத எடுத்து சொல்லணும் இல்லையோ, சொல்ல மறுக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் ஜாதகத்தை பார்க்க போகிறோம், கண்டிப்பாக பார்க்கணும். ஜாதகப்படி பொருத்தம் இருந்து தான் செய்ய வேண்டும், உண்மைதான். ஆனால் அந்த ஜாதகத்தில் கூட ஒரு ஜோசியர் இப்படி சொன்னார் சுவாமி, ஒரு ஜோசியர் அப்படி சொன்னார், இது சேரவே சேராதேன்னு இந்த ஜோசியர் சொன்னார், இதுதான் உத்தம ஜாதகம்னு அந்த ஜோசியர் சொன்னார். இப்போ இந்த ரெண்டு பேருக்கு மேலே மூணாவது யாரான ஒரு ஜட்ஜு வந்து இதுவும் தப்பு அதுவும் தப்பு, இந்த ஜாதகம் சரி தப்புன்னு சொல்லிடுவாளானால் அந்த ஜட்ஜு வராருன்னே வச்சுப்போமே. அதுக்கப்புறம் அவர் மூணாவது ஒரு கருத்து சொல்லுவார், இவர் வேண்டான்னு விட்டார், அவர் வேணும்னுட்டார், இவர் வந்து இப்போ பரிகாரம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணலாம்னுவர். அடுத்து நாலாவது ஒருத்தர் வந்து பரிகாரம் பண்ணாலும் இந்த கல்யாணம் நடந்து பிரயோஜனம் இல்லைன்னு வருவார். இப்போ கடைசியில் ஜட்ஜும் வக்கீல் ஆகிட்டார், அவரை ஜட்ஜுன்னு நமக்கு கூப்பிட போனோம்னா அவரும் வக்கீல் ஆகிட்டார். அப்போ விசாரிக்கிறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். சுலபம் இல்லை, விசாரித்து தெரிஞ்சுக்கோ விசாரித்து தெரிஞ்சுக்கோன்னு விடுவா. அவ்வளவு சுலபத்தில் விசாரிக்க முடியுமா தெரிஞ்சுக்க முடியுமா? நல்ல நண்பர்களாக பார்த்து அதுக்கு அந்த நண்பனுடைய தேர்ச்சி முக்கியமாக போகிறது. இப்போது இந்த பிள்ளை உண்மை பேசுகிற பிள்ளை தானா, இந்த நண்பனிடத்தில் கேட்டால் நமக்கு நல்ல விஷயம் வருமா? ஒருவேளை அவருக்கு வேண்டாதவராக இருந்தால் அவளே குழப்பி விட்டுடலாம். ரொம்ப வேண்டியவர்னு வச்சுங்க, இப்போ இந்த பிள்ளைக்கு திருட்டு குணம் உண்டு, கூடவே இன்னொருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்குறோம்னா திருட்டில் உடந்தையாக இருக்கிறவரை கேட்டால் என்ன தெரிய வரும்? அதனால் அப்படி கேட்டும் பிரயோஜனம் இல்லை. எதிரியாக இருந்தால் நல்லத்தையே கெட்டதாக திருச்சி சொல்லிடுவா. ரொம்ப நெருங்கின நண்பன் ஆனால் தீய நண்பனாக இருந்தால் அதே கெட்டதை கூட நல்லதுன்னு சொல்லிட்டு போடுவார். அதனால் விசாரிக்கிறதும் சுலபம் இல்லை. இவர் எதுக்கு விதுரரிப்பை நாலு பக்கத்துலேருந்து சொல்கிறாருனால், உன் புத்தியை உபயோகப்படுத்து, அனுபவத்தை உபயோகப்படுத்து, மற்ற பேர் சொன்னத்தை நன்னா மனசில் வாங்கிக்கோ, நீயே பாரு, இந்த நாலும் இருந்தாலே ஒழிய நண்பனாக ஏற்றுக்காதேங்கிறார். அப்படித்தான் ஒரு ஒரு விதத்திலையும் விபீஷணனை பற்றி ராமன் ஆராய்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதோடு கண்ணன் பாண்டவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொண்டான், ஆனால் துரியோதனனை ஒத்துக்கொள்ளவில்லை. எதனால் அந்த மாதிரி பண்ணிவிட்டார்? ராமன் சுக்ரீவனை ஏற்றுக்கிறார். இன்னும் கேட்டால் வாலிய நண்பன் சொல்லியிருந்தா சண்டை இல்லாமலே கூட சீத்தையை மீட்டுன்னு வந்திருக்கலாம். அதை வாலியை கேட்டுவிட்டார், ராமா நீ எதுக்கு என் தம்பிகிட்ட போனேன்னு தெரியல, அவனுக்கு சக்தி கிடையாது, என்கிட்ட அடிபட்டு ஒளிஞ்சின்னு இருக்கார், இதே நீ என்னிடத்துல வந்திருந்தியானால் கூட்டு சொல்லியிருந்தா ராவணன் நடுங்கி கொண்டு வந்து சீத்தையை சமர்ப்பித்திருப்பான். ஆனால் அப்படி செய்யலை ராமன். ஏங்கிறத தானே வாலியின் இடத்துல விளக்குகிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு விரோதியா போயிட்டார் ராவணன், ராவணனுக்கு நண்பன் வாலி நீ, ஆகவே நீ எனக்கு விரோதியாக தான் இருக்கணுமே தவிர நண்பனாக முடியாது. ஆனால் இப்படி பாரு, எனக்கு விரோதி ராவணன், ராவணனுக்கு நண்பன் நீ, அப்போ நீ எனக்கு விரோதியாக போயிட்டே. உனக்கு விரோதி சுக்ரீவன், அப்போ விரோதிக்கு விரோதி தான் எனக்கு நண்பனாக முடியும், அதனால் தான் சுக்ரீவனுடைய கையை பிடித்தேன் என்று ராமன் சொல்கிறார். ராமா நல்ல புத்தியோடு தான் யோசித்திருக்கிறாய், யோசித்து தான் அனுபவம் தான் பேசியிருக்கு போல் இருக்கு. மற்றொரு விதத்தில் பார்த்தாலும் சுக்ரீவன் ஏழை எளியவன், அவனை தூக்கி விடுவது தான் முக்கியம். ராமனுக்கு எப்போதும் சரணாகத வத்சலனும் இல்லையோ, தன் திருவடிகளில் ஆர்விடராலோ சாமானியப்பட்டவர்களை வசத்தி விடுவார். உயர்ந்தவர்களிடத்தில் நட்பே அவர் பண்ணி கொண்டதில்லை. ஆகவே இப்பப்படி நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். பாண்டவர்களெல்லாம் நண்பர்கள், துரியோதனனை கண்ணன் ஒத்துக்கவே இல்லை, என்னை சின்ன வயசுலேருந்தே அவன் குணம் தெரியுமே, இவரே விசாரித்திருக்கார், என்னுமே வேண்டாம், கண்ணால் நேராக கண்ணனை பார்த்துட்டாரோ இல்லையோ, என கண்ணனை சிறைப்பிடிப்பதற்காக பெரிய பள்ளம் வெட்டி அதுக்கு மேலே ரத்தன கம்பளம் விரித்து அதில் சிங்காதனத்தை போட்டு அதில் கண்ணன் அமரணும், அது முறிஞ்சு கிழவிடணும், நாம் கீழே பண்ண பிடிச்சி விடலாம் அப்படிங்கிறதுக்காக துரியோதனன் முயற்சி பண்ணானே. அரக்கு மாளிகை முதலானவை திரௌபதியை மானபங்கப்படுத்தினது இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சின்றார் கண்ணன். தன்னையே பிடிக்கிறதுக்கு பார்த்தது இதை தானே பார்த்து தெரிஞ்சு விட்டார். அனுபவத்துக்கு குறைச்சலா புத்திக்கு குறைச்சலா இவன் நமக்கு நண்பனாக முடியாது. பாண்டவான் துஷசேராஜன் மம பிராணாகி பாண்டவாக, பாண்டவர்களை நீ விரோதிக்கிறேன், எனக்கு பிராணனை போன்றவர்கள் பாண்டவர்கள், ஆகையால் நீ எனக்கு விரோதி என்று முடிவு வைத்தார். இப்படி நண்பர்களை சேர்த்துக்க வேண்டிய முறை என்ன, எப்படி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், நம்ம வீட்டில் பார்த்துப்போம். சாமி எங்களுக்கு ஒன்றும் விபீஷணனை பற்றி தெரியாது, பாண்டவர்கள் துரியோதனனை பற்றி தெரியாது, எனக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் உள்ளார்கள், அவர்களிடத்துல எப்படி நாம் நடந்துக்கணும், அவர்களை எப்படி தேர்ந்தெடுத்துக்கணும்னால் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் புரிஞ்சு நடலாம்.
அவர் என்ன இட்டு கட்டி வச்சாப்புல பேசுறாரா, ஃப்ளாட்டர் பேம்பர் பண்றதுக்குங்கிறதுக்காக பேசுறாரா, இல்ல உண்மையா தான் பேசுறாரா? நாம மட்டும் ஒரு விஷயத்துல ஜாகிரதையா இருக்கணும். நம்மள அப்படி பறக்க வைக்கிறாப்புல பேசுற யாரா இருந்தாலும் நாம அதனாலே கேரிட் அவே, கெட்டிங் கேரிட் அவேங்கிறார்கள் இல்லையா, அதை போல நம்ம உடனே அடிச்சின்படக்கூடாது. இந்த மாதிரி பறக்கிறாப்புல பேசுறாரே அதுவே தப்பாச்சே, உண்மையை உண்மையா அவர் எடுத்து சொல்ல மாட்டார் போல் இருக்கு. ஆனா நம்ம மனசு குரங்கு மனசு என்ன பண்ணிடுறதுன்னா, ஆறான ஒருத்தர் நீங்க பண்ணதுதான் சரி, நம்ம பண்ண தப்பா இருந்திருக்கும், ஆனா அவர் பேசும்போது என்னதான் இருக்கட்டமே, உங்களுடைய கோணத்திலேருந்து பார்த்தா நீங்க பண்ணதுதான் சரி அப்படின்னு ஓங்கி சொன்னார்னா, ஓ நமக்குன்னு பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கார் சுவாமி, இல்லைன்னா உலகத்துல ஒத்துமையே நமக்கு இருக்க மாட்டார்கள், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எனக்கு நண்பன், சட்டுன்னு மனசை இழைக்கிறது பாருங்க. அந்த மாதிரி தான் கூடாதுங்கிறார், நன்கு விசாரித்து தான் ஒத்துக்கணும், நீயும் பார்த்துருக்கணும், அனுபவம் ஒத்துக்கணும், அப்போதான் நண்பன் ஆக்கி கொள்ளலாம். நம்ம சுற்றி பல உறவினர்கள் இருக்கா, பல நண்பர்கள் இருக்கிறார்கள், அதுவும் பெண்கள் யாரை நண்பர்களாக வச்சுக்கணுங்கிறத யோசித்து தான் ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்களாவது கொஞ்சம் அடிக்கடி நட்பு வரும் போகும், ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழ்ந்த நட்பு, ஆனால் இன்னார வச்சுக்கலாம் இன்னார கூடாதுன்னு நன்கு யோசித்து தான் முடிவெடுப்பார்கள். அது இந்த தேசத்துக்கே உண்டான பெருமை. அதனால தான் பாரதத்திலே தர்மம் இன்னும் தழைத்திருக்குன்னால் இதை போல பல வழிகாட்டல்கள் தான் காரணம். இதெல்லாம் வழிகாட்டலே இல்லைன்னால் ஒரு நட்பிலேருந்து விரோதியிலேருந்து பேச வேண்டிய பேச்சிலேருந்து நினைக்க வேண்டிய நினைவிலேருந்து எல்லாத்துக்கும் இத்திகாச புராண வழி சொல்கிறது சொல்லி நமக்கு இப்போ இல்லை, நமக்கு தெரியாதே எப்படி இலை போட்டுக்கணும், எப்படி தண்ணீர் சொம்பு வச்சுக்கணும், எப்படி எந்தெந்த இடத்த பருப்பு எங்கே போடணும், காய்கறி எங்கே போடணும், சாதம் எங்கே போடணும், கூட்டு எங்கே போடணும், எப்படி சாப்பிடணும், எப்படி உட்காரணும், ஆசனம் எப்படி, பிராணாயாமம் எப்படி, உடம்பு எப்படி வச்சுக்கணும், கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணணும், எத்தனை எத்தனை. இதை போல எந்த நாட்டிலேயாவது தர்மங்கள் அனைத்தும் புத்தகமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கா? எப்படி எழுந்திருக்கிறதுலேருந்து நீங்கள் என்னெல்லாம் சொல்லணும், எதை நினைக்க வேண்டும், அதெல்லாம் எங்கேயுமே பார்க்குறதா தெரியல. அநேகமாக ஆங்கில படிப்பு இருக்கும், ஹிஸ்டரி இருக்கும், ஜியாகிரஃபி இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், அவ்வளவுதான் நன்கா வளர்ந்திருக்கே தவிர வாழ்க்கை முறையை எப்படி அமைச்சுக்கணுங்கிறதை நம் பூர்வர்கள் நம் ரிஷிகள் தான் மகாபாரதத்திலும் ஆகட்டும் இதிகாச புராணங்களிலும் அவ்வளவு அழகாக எழுதி வைத்துள்ளார்கள். இப்போ மேலே நம்ம பார்க்க போகிறோம், அகீர்த்திம் வினயோ ஹந்தி ஹந்தி அனர்த்தம் பராக்கிரமஹ ஹந்தி நித்தியம் க்ஷமா குரோதம் ஆச்சாரஹா ஹந்தி அலக்ஷணம். ரொம்ப நல்லா இருக்கும் இது, நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப வேண்டியதான ஸ்லோகம். அகீர்த்திம் வினயோ ஹந்தி, ஒருத்தனுக்கு பழி இருக்கு, புகழ் இல்லை, பழிக்கிறா, அகீர்த்தி நல்ல புகழ் இல்லை, ஏதோ கெட்ட பேர்னு வச்சுங்க, அதே வினயோ ஹந்தி ரொம்ப பணிவோடு இருக்க 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 பணிவு பழியை போக்கும். நம்ம ரொம்ப பணிவோடு இருந்தோம்னால் அது எளிதில் பழியை போக்கிவிடும். வேற ஒன்றும் வேண்டாம், இப்போ நன்னடத்துக்காக ஆயுள் கைதிகளும் கூட சீக்கிரம் சொல்றாளே, பணிவோடு இருந்தால் இத்தனை வருஷம் ஆயுள் ஆயுள் முழுக்க இரு அப்படிங்கிறவாள் 13 வருஷம் 14 வருஷம் அனுப்பிச்சு விட்றாலும் இல்லையோ, நன்னா இருந்தே போ இனிமேலாவது சௌக்கியமாக வாழ்ந்துக்கோ, என்ன அரசாங்கமே அனுப்பிச்சு வைக்கிறதே, அப்போ நல்ல நடத்தைங்கிறது பணிவு தானே, சொன்னதை கேட்டுன்னு இருக்கணும், தேவையில்லாத எதிர்த்து பேசக்கூடாது, நல்ல செயல்களாக புரிய வேண்டும், இந்த பணி விருந்துட்டால் கண்டிப்பாக பழியை போக்கிவிடும். அடுத்து ஹந்தி அனர்த்த பராக்கிரம, அனர்த்தம் பராக்கிரம, நம்ம இடத்துல தீமை ஏற்பட்டிருக்கு, கெட்டது எதான் இருக்குன்னு வச்சுங்கோ, அதை பராக்கிரமம் போக்கிவிடும். அர்ஜுனனுக்கு பராக்கிரமம் எவ்வளவு தோல் வலிமை, அதனால தான் அவன் குழம்பினதை கூட கண்ணன் பெரிய தப்பா எடுத்துக்கலையே, இல்லைன்னா அஸ்தான ஸ்னேககாருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்ன முத்திஷ்ய சாஸ்திராவதனம் கிருத்தம்னுட்டு அர்ஜுனன் எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கார். ஏன்னா தனக்குன்னு இருக்கிற தர்ம யுத்தத்தை போய் அதர்மம்னு தப்பா புரிஞ்சுட்டாரோ இல்லையோ, அதுவே அர்ஜுன இடத்துல இருக்கிற குற்றம். ஆனா கண்ணனதை ஏத்துக்கலையே, நன்னத்தானே அவனை ஏற்றுக்கொண்டார், அதை பார்க்கலையேன்னா பராக்கிரமம். அப்ப நமக்கு இருக்கிற கெட்டது தீமை இத தோல் வலிமை பராக்கிரமம் போக்கிவிடும். அடுத்த ஹந்தி நித்தியம் க்ஷமா குரோதம், கோபமே இருக்குன்னு வச்சுங்க, அந்த கோபத்தை நம்முடைய பொறுமை, ஒத்த தப்பு பண்றான்னு சொன்னா பொறுக்கிறோம் இல்லையோ, அந்த பொறுமை மெதுவெதுவா நம்ம கோபத்தை அழித்து விடும். அதுக்கப்புறம் ஆச்சாரஹ ஹந்தி அலக்ஷணம், அலக்ஷணம் பார்க்கறதுக்கு அவ்வளவு நன்னா இல்லை, சுமாராக தான் இருக்கார், ஆனால் ஒழுக்கம் நன்னா இருந்தது, பார்க்கறதுக்கு நன்றாக இல்லாவிட்டாலும் ஒழுக்கம் அதை நன்கு சரி செய்துவிடும். ஒருத்தர் ரொம்ப ஒழுக்க சீலராக இருக்கார், சீலராக இருக்கார், ஒழுக்கத்தோடு இருக்கார்னால் அவர் கொஞ்சம் லட்சண குறைவாக இருக்கார், மூக்கு நீளமாக இருக்குது, நெத்தி அகலமாக இருக்குன்னு ஆறான்னு பார்ப்போமா, என்ன ஒழுக்கம் என்ன ஒழுக்கம், அவரோடு இருக்கிறதுக்கே பாபாகியம் என்ன கூறிக்கொள்ளுகிறோமோ இல்லையோ. அப்போ எதை நாம் கடைப்பிடித்தால் எதை போக்கிடும், எந்தெந்த குறைபாடை விலக்கி கொள்ள எந்தெந்த நிறையை நாம் பற்ற வேண்டும்,
என்பதை இன்று பார்த்தோம்.